அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எக்ஸாமுக்கு நல்லா படிச்சுட்டு இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். நிறைய பேருக்கு வந்து இந்த டைமில் வந்து இன்னும் 1 மந்த்து தான் இருக்குது கரெக்டாக, நம்ம வந்து இதுக்குள்ளே முடிச்சிட முடியுமா, எதுவுமே ரிவைஸ் பண்ண மாதிரியே இல்லையே, ஃபுல்லாக படித்ததெல்லாம் மறந்த மாதிரியே இருக்கே அப்படின்லாம் தோணும். நிறைய பேர் வந்து இதனாலே வந்து ரொம்ப மன அழுத்தத்துலலாம் இருப்பீங்க. ஓகேவா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒன்று தெரிஞ்சுக்கணும், நிறைய பேர் வந்து நம்மளோட நலம்பில் தான் இருக்காங்க. ஓகேவா, அதே மாதிரி நிறைய பேர் வந்து இப்போதான் வந்து குரூப் 2 மெயின்ஸ் வந்து ஃபஸ்ட் டைமாக அட்டன் பண்ணுறவங்களும் இருக்காங்க. அதனால் எதுக்கும் பயப்படாமல் நம்ம வந்து நம்மளோட உழைப்பை கரெக்டாக முழுசாக போடணும் அப்படின்னு நினச்சி மட்டும் படிங்க. எங்கள் கிளாஸில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து இப்போது சடனாக வந்து இந்த ஜனவரி வந்ததுக்கு அப்புறதுலேருந்து கிளாஸ்க்கு வர மாட்டுறாங்க. ஏன் அப்படின்னு கேட்டால், எனக்கு பயமாக இருக்குது, இன்னும் 1 மந்த்தாக இருக்குதுன்னு நினைக்கிறேன், நல்லா முடியுமான்னு தெரியல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து பயந்துக்கிட்டு வரமாட்டாங்க. அதே மாதிரி ஏதாச்சும் ஒரு குறிப்பிட்ட சப்ஜெக்ட் வந்து ஸ்கிப் பண்ணுறாங்க, சயின்ஸ்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணுறாங்க. அப்படிலாம் ஸ்கிப் பண்ணோம் அப்படின்னா நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஓகேவா, நம்ம 300 மார்க்குக்கும் எக்ஸாம் எழுதும்போது மட்டும்தான் நம்மளால் ஒரு 150 160 வந்து ஒரு போஸ்டிங் வாங்க முடியும். அதனால் தயவு செஞ்சு இந்த 1 மாதத்தை வந்து வேஸ்ட் பண்ணாமல் படிங்க, உங்களோட 100% கொடுங்க, கண்டிப்பாக அதுக்கான பலன் நம்மளுக்கு என்றைக்குமே கிடைக்கும். ஓகேவா, நிறைய பேர் நம்ம கூட வந்து குரூப் 2 ப்ரிலிம்ஸ் எழுதியிருப்பாங்க, ஏதோ ஒரு 60,000 பேருக்கு மட்டும்தான் அந்த வாய்ப்பு கிடைச்சது. ஏன் அப்படின்னா நம்ம ப்ரிலிம்ஸ் கொஞ்சமாவது உழைச்சிருப்போம். ஓகேவா, அதனால் நம்ம இதை ஞாபகம் வச்சுக்கிட்டு ஒழுங்காக உட்காந்து பயப்படாமல் உட்காந்து படிங்க. ஓகேவா, ஒரு நாள் நம்ம டெஸ்ட் எழுதும்போதும் வந்து நம்ம எங்கே பப்ளிக்கில் எழுதுகிற மாதிரி, நம்ம அதாவது காம்படிஷனில் எழுதுகிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டு எழுதுங்க. உங்களோட குறைகள் எல்லாத்தையும் வந்து ஒரு ஒரு டெஸ்ட்லேயும் ரெக்டிஃபை பண்ணிக்கிட்டே வந்துங்க அப்படின்னா நல்ல மார்க் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா, அதே மாதிரி மற்றவங்க கூட கம்பேர் பண்ணாமல் உங்களோட பேப்பர் கூடயே நீங்கள் பழைய பேப்பருக்கும் இதுக்கும் கம்பேர் பண்ணிக்கிட்டே வாங்க. போன டெஸ்ட்டில் ஒரு 100 மார்க் எடுத்தீங்க அப்படின்னா இந்த டெஸ்ட்டில் வந்து ஒரு 110 எடுத்தாலே போதும் அப்படின்னு மட்டும் ஒரு நாளும் நினச்சிட்டு எழுதுங்க. அப்புறம் ஏபிஜியில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த குரூப் 2 டெஸ்ட் வச்சாங்க இல்லையா, அதை ஃபுல்லாக வந்து கம்பைல் பண்ணி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அதை எடுத்து வச்சு 6 மார்க்லாம் ஒரு 4, 12 மார்க்லாம் ஒரு 4 அப்படின்னு சொல்லி ஜஸ்ட்டு பார்த்துட்டு வச்சுருங்க. ஓகேவா, எல்லாத்தையுமே வந்து கொஞ்சம் பாருங்கள். நம்மளுக்கு வந்து எல்லாத்த பற்றியும் கொஞ்சம் தெரியணும், அது போதும். ஓகேவா, ஒரு க்வெஸ்சன் வந்து அட்டனே பண்ண முடியாத அளவுக்கு நம்ம வந்து ஒன்றுமே நாலேஜ் இல்லாமல் இருக்கக்கூடாது. எதை பற்றி கேட்டாலும் ஜஸ்ட்டு ஒரு 2 பாயிண்ட் 3 பாயிண்ட்டாவது நம்மளுக்கு அதை பற்றி தெரியணும், அதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கான ஹின்ஸை மட்டும் நல்லா படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் டெஸ்ட்டு எழுதும் பொழுதே வந்து தெரியாத க்வெஸ்சன்லாம் ஸ்கிப் பண்ணாமல் அதுக்கும் வந்து அதுக்கு ரிலேட்டடாக நீங்கள் படித்ததை வச்சு ஏதாச்சும் எழுத பாருங்கள். அப்படி எழுதும்போது நம்மளுக்கு ஸ்பீடும் பிக்கப் ஆகும். அதே மாதிரி அங்கே போய் நம்ம எழுதும்போது நம்மளுக்கு தெரியாத க்வெஸ்சன் ஏதோ ஒன்று வந்தால் கூட அதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஞ்சமாவது மேனேஜ் பண்ணி எழுதுகிற மாதிரி இருக்கும். அடுத்தது வந்து இதுக்கப்புறம் வந்து நான் வந்து படிக்காமல் இருக்க போகிறேன், எனக்கு வந்து ஒன்றும் பயமாக இருக்குது, என்னால் ஒன்றும் பண்ண முடியல, நான் வந்து இப்போ ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடி வந்து படிச்சிருக்கணும், நான் ரிசல்ட் வந்ததுக்கப்புறமா தான் படித்தேன் அப்படின்லாம் சொல்லி யாருமே வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க. நிறைய பேர் வந்து ரிசல்ட்டுக்கு முன்னாடி, இப்போ நான்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரிசல்ட்டுக்கு முன்னாடியே அந்த குரூப் 2 ப்ரிலிம்ஸில் கிளியர் ஆகிடுவோம் அப்படின்னு நினச்சோம். ஓகேவா, அப்படி நினச்சாலுமே கூட வந்து அந்தளவுக்கு ஒன்றும் நல்லாலாம் படிக்கல, அதனால் எல்லோரும் அந்த மாதிரி தான் இருந்திருப்பாங்க. அதனால் நம்ம கொஞ்சம் நம்மளோட உழைப்பு கரெக்டாக போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கண்டிப்பாக ஒரு போஸ்டிங் இருக்குது. ஓகேவா, நம்மளுக்கு வந்து இந்த டைம் 5000 போஸ்டிங். அதனால் நான் உங்களுக்கு இன்டர்வியூவில் கிடைக்கலனா கூட நான் இன்டர்வியூவில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அந்த 5000 போஸ்டிங் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் ஜென்மத்துக்கும் இந்த மாதிரி போஸ்டிங் வராது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா, அப்போது வாய்ப்பு இருக்கும்பொழுதே அதை யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா தான் நம்மளுக்கு ஒரு நல்ல நிலைமைக்கு வரும். நம்மளாம் ஒரு 4 வருஷம் கிட்டே வந்து எதுவுமே படிக்காமல் எங்கேயுமே போகாமல் வீட்டிலேயே சுற்றிட்டு இருந்திருப்போம். ஓகேவா, அதனால் எப்போ எக்ஸாம் வரும் எப்போ எக்ஸாம் வரும் அப்படின்னு மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணியிருந்தோம். அதனால் இதுக்கப்புறமும் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் 2 வருஷத்துக்கு எந்த போஸ்டிங்கும் இல்லைன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஆனுவல் பிளானர் பார்த்தாலே தெரிஞ்சிருச்சு. அதனால் இந்த 1 மாதம் நம்மளுக்கு கிடைச்ச முக்கியமான ஒரு வாய்ப்பு அப்படின்னு நினச்சிட்டு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா, எதுவுமே வந்து எனக்கு முடியல அப்படின்னு சொல்லிட்டு போகிறதுக்கு பதில் ஏதோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம ட்ரை பண்ணுறோம், நம்மளுக்கு முடிஞ்சதை வந்து நம்ம எழுதுகிறோம், நம்மளோட பெஸ்ட்டை நம்ம கொடுக்குறோம் அப்படின்றத மட்டும் நினச்சிக்கிட்டு போய் எக்ஸாமை எழுதுங்க. ஓகேவா, தேங்க்யூ.